அன்பையும் கருணையும் அதிகப்படுத்தி கொண்டுதான் முதல்ல வந்து இறைவனை பத்தி பேசவே ஆரம்பிக்கணும். நீங்க அது வரைக்கும் நம்ம எல்லாம் சாக்கடை மாதிரி, அவன் சுத்த பாலாக இருக்கிறான். 100% நம்ப கூடியவனுக்கு, 100% வைராகியமா இறைவனை அடைஞ்சே தீரணும் இருக்கிறவனுக்கு இறைவன் வந்துருவார். நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிசயங்கள்லாம் நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்கும். பிரச்சனை வரும்போது உங்க அறிவை முடிஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அறிவை தாண்டி மோக வருதுன்னா தயாராயிரணும். இது நமக்கு மீறின ஒரு வேலையா இருக்கு. இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவர் பார்த்துப்பார். குருவே சரணம். மகா சிவராத்திரி அன்னைக்கு காசியிலிருந்து எங்களுக்காக உபதேசமும் குண்டலினி மேலேற்றக்கூடிய பயிற்சியும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உபதேசமாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்கட்டும், நேரம் போனதே தெரியல. பயிற்சி எடுக்கும்போது மொதல் 10 நிமிஷம்தான் எங்களுக்கு பயிற்சியில் இருக்கோங்கிற அந்த உணர்வே இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி 2 மணி நேரம் போனது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களை பயிற்சி ஒரு வேகமாக அந்த இதை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு கிடைச்ச வரம் மகாவிஷ்ணு பிரதர் கிடைச்சது, காசியிலேருந்து எங்களுக்கு கிடைத்ததுக்கு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். உபதேசமாக இருக்கட்டும், பயிற்சி ரொம்ப நல்லா இருந்தது. குருவே சரணம், ரொம்ப நன்றி நன்றி. ஒரு சூரன் பத்மாசுரனுக்கும் தவம் பண்ணுறான் அப்படின்னா தெரியாதா இறைவனுக்கு, இவன் எதுக்கு தவம் பண்ணுறான், அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியாதா. இருந்தாலும் வருவார். எதுக்கு வருவார், வேறு ரூபத்தில் வருவார். அவரெல்லாம் இல்லை, அவருடைய பிம்பம் போதும் அமுச்சு வைப்பார். ஏதோ ஒரு ஒளியோ இல்லை ஏதோ ஒரு ஒலிக்கட்டையோ அமுச்சு வச்சு ஆசீர்வாதம் வழங்குவார். அவன் என்ன உருவத்தில் கேட்கலாம் அந்த உருவத்தில் வருவார். வந்து என்னடா வேணும், எனக்கு இந்த வரம் வேணும், வச்சுக்க. அவருக்கு தெரியாதா, கொடுக்குற அவருக்கு தெரியுமா தெரியாதா, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியுமா தெரியாதா. இருந்தாலும் ஏன் கொடுக்குறாரு, இத்தனை வருஷம் உட்காந்து தவம் பண்ணியிருக்கான், அவன் உழைப்பிற்கு ஏதோ ஒரு பலனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைப்பதனால் அந்த கருணையினால் கொடுக்குறாரு. ஆனால் பிரச்சனை என்ன, இப்போ பவரை கொடுத்துட்டாரு, அது சரியாக பயன்படுத்தணும். சரியாக பயன்படுத்தலைன்னா என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார், பின்னாடி இன்னொரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புவார். போ, முதல்ல ஒருத்தனை அமிச்சேன், இவன் மக்களை கொள்றான், இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னே முருகப்பெருமான் மாதிரியோ இல்லை சக்தி வாய்ந்த வேறோ வேற ஏதோ ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆற்றலையோ அனுப்பிச்சு இவனை போட்டு தள்ளிரு. செய்வாரா மாட்டாரா? அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? முதல்ல நம்ம வாயை திறக்கலாமா, நம்ம பண்ண பாவ செயல்களுக்கு பேசவே கூடாது. பேசாம நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு, நமது குணத்தை வளர்த்துக்கிட்டு, நம்மளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அன்பையும் கருணையும் அதிகப்படுத்தி கொண்டு தான் முதல்ல வந்து இறைவனை பற்றி பேசவே ஆரம்பிக்கணும். நீங்கள் அது வரைக்கும் நம்மெல்லாம் சாக்கடை மாதிரி, அவன் சுத்த பாலாக இருக்கிறான். வெட்ட வெளியிலே ஏகப்பட்ட வெளி இருக்குது, சுத்த பெருவெளின்றாங்க எண்டு வரைக்கும் சொல்கிறாங்க. இதில் நம்ம கீழ் லெவலில் உட்காந்துட்டு இறைவன் எனக்கு அதை பண்ண மாட்டுறாரு, இறைவன் எனக்கு இதை பண்ண மாட்டுறாரு, இறைவன் எனக்கு இதை பண்ணாதான் நான் நம்புவேன், நம்ம பேசவே கூடாது. அதுக்கு நமக்கு மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், இறைவன் காட்சி கொடுத்தா தான் நான் நம்புவேன், இறைவன் வந்து பேசினா தான் நம்புவேன், இறைவன் வந்து பார்த்தா தான் நம்புவேன், என்ன வேணாலும் பேசட்டும். நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எது மேலே இருக்கணும், நம்பிக்கையை வைத்து இறைவனை நம்புவதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். 100% நம்பக்கூடியவனுக்கு, 100% வைராக்கியமா இறைவனை அடைஞ்சே தீரணும் இருக்கிறவனுக்கு இறைவன் வந்துருவார். இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, ஏகப்பட்ட இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே மீடியா முன்னாடி இன்னும் வரல. நேத்து நைட்டு கூட ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்குது, என் காதுக்கு வரும்போதே எத்தனை அதிசயம் நடக்குது. எனக்கு நடக்குதுன்னு சொல்ல, என்னை சார்ந்தவங்களுக்கு நடக்குது, எனக்கு தெரிஞ்ச இத்தனை அதிசயம் நடக்குதுன்னா இறைவன் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த பூமியில ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு காட்சியில இங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் இது நடக்குமா நடக்காதா? இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இறைவன் அவரது வேலையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஆர் நோ?
இப்போ அந்த இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் வாழ்க்கையில் பண்ணுறாருன்னா கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் வாழ்க்கையில் பண்ணுவார், பண்ணுவாரா மாட்டாரா? உங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தால் உங்களுக்கு பெருசு தானே. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதிசயம் நடக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்போ அவன் சத்துக்கு தகுந்த மாதிரி அதிசயம் அங்கே நடக்குமா நடக்காதா? அவன் தேவைக்கு அவன் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் அவன் லைஃப்பில் நடக்குமா நடக்காதா? எப்படி நீங்கள் இறைவன் இல்லைன்றீங்க? இவ்வளோதான் கால்குலேஷன். இது புரிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்துடும், பக்காவா ஞானம் வந்துடும். இது புரிந்து விட்டது என்றாலே 100% நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும். எப்போது 100% நம்பிக்கை என் மேல வர வேணாம், போதிக்கிறவன் மேல வர வேணாம், இறைவன் மேல உங்களுக்கு எப்போ 100% நம்பிக்கை வந்து விடுகிறதோ மாபெரும் பேரதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். வெயிட்டா நடக்கும், வேற லெவல்ல நடக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிசயங்கள்லாம் நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்கும். ஒரு வினாடியில மாத்திடுவார், ஒரு வினாடி போதும், ஒரு வினாடி போதும், இதுவே ஜாஸ்தி அவருக்கு. இப்படின்ற கூட மாத்திடுவார். நீங்க சொடக்கு போடலாம் வேணாம், ஒரு வினாடி இது, ஒரு வினாடி 1000 வகுத்தீங்கன்னா அதுல ஒண்ணு எவ்வளவு இருக்கும்? அந்த வேகத்துல பண்ணுவார். அவருடைய கடைக்கன் பார்வை போதும் அனைத்தையும் மாற்றி விடுவார். அவருடைய கடைக்கன் பார்வை போதும் அனைத்தையும் அந்த அந்த வினாடி வேகத்துல மாத்திடுவார். நம்பணும்ல, பிரச்சனை அதுதானே. மலை போல வருவது பனி போல விலகி போகும். எப்ப விலகி போகும்? 100% நீங்கள் நம்பும் போதுதான் மலை போல வருவது பனி போல விலகி போகும். மலை போல வரும்போது இறைவனை நம்பாம ஏன் ஐடியாவில் போன என்ன பண்றப்பான்னு ஏதாவது பண்ணீங்கன்னா மலையில மோதி முட்டிட்டு சாவ வேண்டியதுதான். பிரச்சனை வரத்தான் செய்யும், மாட்டிப்பீங்க. புரிஞ்சுதா இப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு? பிரச்சனை வரும்போது உங்க அறிவை முடிஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அறிவை தாண்டி மோத வருதுன்னா தயாராயிரணும். இது நமக்கு மீறின ஒரு வேலையா இருக்கு. இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவர் பார்த்துப்பார், எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ இறக்கி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட நம்பிக்கை தான் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? நம்புங்க, 100% நம்புங்க. இந்த பிரச்சனை வராது, இந்த பிரச்சனை நடக்காது, இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த புள்ள தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு, நான் வேண்டும் போல அப்படிதானே வேண்டுவேன். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறு, நான் தவறே செய்ய மாட்டேன், நான் தவறே செய்யாத உத்தம புத்திரன்னா செருப்பு கொண்டு அடிப்பாங்க. டேய், டெய்லியும் பார்த்துக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ற நீ இவ்வளோ பொய் பேசுன்னு அவங்களுக்கு தெரியாதா? எப்படி வேண்டணும்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவற தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் அறியாத சிறு பிள்ளை, நான் சிறு குழந்தை, நான் எனக்கு என்ன தெரியும்? என்னை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருது? உன்னோடது. அப்ப நான் தவறான பாதையில போகும்போது யார் என்ன வழி நடத்தணும்? நீ தான் வழி நடத்தணும். அதனால இன்னும் சேட்டு அதிகமா பண்ணுவேன், என்னைய மட்டும் கைவிட்டுறாத. இப்படித்தான் வேண்டணும், வேண்டிடலாமா? என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டுறாத, என்னைய பத்திரமா பாத்துக்க, என்னை டேக் கேர் பண்ணிக்க. எனக்கு என்ன தெரியும்? குழந்தை தானே நான், கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் கத்துக்கிறேன், அறியாமையில தானே இருக்கேன். அறிவு வந்துருச்சுன்னு இன்னைக்கு இறைவன்ட்ட சொல்லிடவே கூடாது. நான் ஞானம் பெற்றுட்டேன், நான் அறிவு வந்துருச்சு, வாயவே துறக்கும், புடுங்கிடுவார் இருக்கிறதையும். என்ன உனக்கு அவ்வளோ திமுறா? அப்ப என்ன சரண்டராகி சரணாகதியாகி என்ன தெரிஞ்சாலும் ஒண்ணுமே தெரியல காலிலேயே விழுந்து கிடக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருளை அவர் வாரி வாரி உங்களுக்கு வழங்குகிறார். புரிஞ்சுதா? ஏன் பணிவா இருக்கணும், ஏன் தன்னடக்கமா இருக்கணும்னு இப்ப புரிஞ்சுதா? டெக்னிக்கா காலில் விழுந்து மொத்தத்தையும் உருவிடணும் அந்த ஆள்கிட்ட இருந்து. அவர் தான் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்கிறாரு, டெக்னிக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்கறதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதானே. ஆனா என்ன, நெஞ்சு நிமித்திட்டு திமுறுத்தனமா போய் கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? ஐயா சாமி, எங்கெங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறோம். நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றேன்? உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ அவர்கிட்ட போய் சாமி பெரிய மனசு பண்ணி ஏதாவது பண்ணுங்கயான்னு சொல்லி பிச்சை எடுங்க. 100% நீங்கள் அகங்காரம் இல்லாமல் சென்று பிச்சை கேட்கும் போது அவன் கொடுத்துத்தான் ஆகணும், அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா டிசைனே அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் அகங்காரம் இல்லாம நிராயுத பாணியா போய் நீ எனக்கு இதை கொடுன்னு கேட்டா அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அவர் கொடுத்து தான் ஆகணும். இன்னும் ஒருபடி மேலே போனவங்க இருக்காங்க, அவங்க எப்படி போவாங்கன்னா அதே மாதிரி நிராயுத பாணியா, அதுவும் அதே மாதிரி எதுவுமே இல்லாம, ஐயா சாமி எனக்கு நீ மட்டும் போதும் வேற எதுவும் வேணாம். இது ரொம்ப டெக்னிக்கலே பெரிய டெக்னிக் இது. ஏன் அப்படின்னா அவர் உடனே குளிர்ந்துருவார். ஆனா அவருக்கு தெரியும் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டா இவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா படைச்சது மொத்தம் அவர் தான். இவங்க பாருங்க போய் இவங்களோட அறிவுக்கு சின்ன சின்ன பொருளா போய் கேட்கறது, இதை கொடு அதை கொடு. ஆனா நம்ம எப்படி போய் கேட்கணும்? ஐயா சாமி நீயே வந்துரு என் கூட, நீ மட்டும் என் கூட இரு, வேற யாரு எனக்கு வேணாம்னா. இப்ப யாரு உங்க கூட இருக்கிறா? இறைவன் இருக்கார். 24 hours மேஜிக் பண்ணுவார் உங்களுக்கு, மிராக்கிள் நடக்கும். உங்களை ஒருத்தன் தொட முடியாது, தொட்டா செத்தான். அதனாலதான் ஒரு கோட் கூட ரொம்ப அழகா எழுதுனாங்க, எப்படி நான் டோன்ட் மெஸ் அப் வித் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பிகாஸ்
யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் த ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் தம். அப்படின்னா என்ன, எப்போவுமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்கிட்ட பகையே வச்சுக்காத. ஏன் வச்சுக்கக்கூடாது, அவன் என்ன நிலையில் இருக்கான், உள்ளுக்குள்ளே என்ன உள்வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் மேலே கையை வச்சிங்க பெருமாளே இறங்கி கூட்டு வந்தாலும் கூட்டு வந்துடுவான். அவன் பாருங்க வேணையை இப்போ என்னெல்லாம் பேசுகிறான், அவர் வந்துடுவார். அவர் உண்மையான அன்பு இருக்குமோ வரமாட்டாரா, பெருமாள் வரமாட்டாரா, சிவபெருமான் வரமாட்டாரா, எவன்டா என் புள்ள மேலே கை வச்சுன்னு இறந்து இல்லை ரசிப்பாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசிப்ப. இந்த புள்ள என்ன அழகாக பக்தியில் இருக்குப்பார், என்ன அழகாக ஞானத்தில் இருக்குப்பார், இந்த புள்ள மேலே போய் கை வைக்கிறாங்களே இவனை விட்டுடலாமான்னு சொல்லி யாரை எழுப்பாங்க, பெருமாளை எழுப்பாங்க, ஈஸ்வரனை எழுப்பாங்க, பிரம்மன் எழுப்பாங்க. ரொம்ப அவசியமாக இருந்ததுன்னா இவங்களே முடிச்சிருவாங்க இருக்கக்கூடிய சம்பவத்தை. இவங்களெல்லாம் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியலன்னா எப்படி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி. அப்புறம் ஏறி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இறங்கினாலும் இறங்கிடுவார். ஏன், அவனுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மிராக்கிளை பண்ணுவாங்க. என் லைஃபே மிராக்கிள் தான். மிராக்கிள் பார்த்து பார்த்து டயர்டாகி போயிட்டேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு மிராக்கிளே வேணும், எத்தனை மிராக்கிளை தான் பார்க்கறது, பார்த்து பார்த்து டயர்டாகிட்டு. இதெல்லாம் உணர்ந்ததுனால அனுபவிச்சதுனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் கதறேன். நம்புங்க, இறைவனை நம்பும் போது அந்த மிராக்கிள் நடக்கும். நம்பாமல் நடக்காது 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 நடக்காது. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.